நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோல வரிசையா நம்ம இதை பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஒன்றாம், இரண்டாம், மூன்றாம் லக்னத்தில் கிரகங்கள் இருந்தால் இரண்டு மூன்று வரைக்கும் பார்த்துட்டோம். இன்றைக்கு நான்காம் இடத்தில் கிரகங்கள் இருப்பதால் என்ன பலன்? ஆக அந்த நான்காம் இடம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, நான்காம் இடத்துடைய உயிர் காரகத்துவம் மாதா. ஒரு பேசிக்கா இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு அன்னையை தாயை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நான்காம் இடத்தை தான் பார்க்கணும். வரிசைப்படி நான்காம் இடம், நான்காம் இடம் வீடு, வாகனம், தாயார், தன் சுகம், கல்வி, இது போன்றவைகளை குறிக்கின்ற கிரகம். காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள்னு எடுத்துக்கிட்டா, ஆதிபத்தியங்கள் என்பது வீட்டை குறிப்பது, காரகத்துவம் என்பது கிரகத்தை குறிப்பது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஆதிபத்தியம் வீடு, நான்காம் வீடு, நான்காம் வீடு எதை தருமோ அதை நாம் ஆதிபத்தியம் என்போம். நான்காம் வீட்டு அதிபதி எதை தருவாரோ அதை காரகத்துவம் என்போம். இவ்வளவுதான் வித்தியாசம். நான்காம் வீடு எதை தரும்? அம்மாவை பற்றி அறிந்து கொள்ளலாம். நல்ல அம்மா, அம்மால நல்ல அம்மா கெட்ட அம்மாலாம் இல்லை, எல்லாமே அம்மா தான். நாம் தான் தாய்க்கு வேணா நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா இருக்கலாம். ஆக எல்லோருக்குமே நல்ல தாய் தான் இருக்கிறார். அந்த தாயை நாம் எப்படி வைத்துக் கொண்டிருப்போம், அந்த தாய் நம்மால் எப்படி இருப்பார், நம்முடைய ஜாதகப்படி அந்த தாய் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு நான்காம் இடத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் நல்ல வசதியான வீட்டில் வாழ்வான், லக்ஸரியஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஆடம்பரமான வீடு, வாகனம், தன் சுகம், தன் சுகம்ன்றதுல தன்னுடைய ஆரோக்கியமும் இருக்கு. ஆரோக்கியம்ன்றதும் வேற, நோயின்றது வேற இல்லையா. சுகத்திற்காக நீங்கள் செய்கின்ற செலவு, சுகத்திற்காக நீங்கள் செய்கின்ற அத்தனை செலவுகள் அமைப்பையும் நான்காம் இடத்தை தான் பார்க்கணும். நான்காம் இடமும் ஐந்தாம் இடமும் ஒழுக்கத்தை குறிப்பன. ஒரு பாவகம் எவ்வாறு இருக்கிறது, அந்த பாவகத்தின் அதிபதிகள் எவ்வாறு இருக்கிறார்கள், ஒரு பாவகம் எந்த நிலையில் இருக்கிறது, அந்த பாவகத்தின் அதிபதிகள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, அந்த பாவகத்திற்கு ஒரு அதிபதி தான், அந்த பாவகத்தின் அதிபதி ஒரு அதிபதி எப்படி இருக்கிறார், காலபுருஷனுடைய அந்த பாவகத்தின் அதிபதி எப்படி இருக்கிறார், அந்த பாவகத்துடைய காரகங்கள் உள்ளே என்னவாக இருக்கிறது, அந்த காரக அதிபதி அதிபதி. இப்ப நான் சொன்ன மாதிரி அப்ப நான்காம் வீட்டுக்குள்ள முதன்மையாக மூன்று முக்கிய கிரகங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். சூரியன் நான்காம் இடத்தில் இருப்பது நல்லது, அவர் அங்கே பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். எந்த இடத்துல ராசிக்கு லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சூரியன் கேந்திரத்தில் இருக்கிறாரோ அவருக்கு மிகவும் பிடித்தமான நட்பு வீடாக அது இருந்தார். அப்ப சூரியனுக்கு பிடித்த வீடு என்ன? மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம். அவருடைய வீடு அது நான்காம் வீடாகி அவர் இருக்கும் போது நல்ல பலன்களையே செய்வார். நான்கில் சந்திரன் பாபத்துவமாக இருந்தால் தாயை கெடுப்பார். உயிர்காரகத்துவமான காரகநாசி காரகோ பாவநாசி அமைப்புல தாயை கெடுப்பார். அதே சந்திரன் ஒளி நிறைந்த சந்திரனாக, பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்க சந்திரனாக, குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்போது தாயை கெடுக்க மாட்டார்.